நாங்க இன்னைக்கு மைசூர் டிராவல் பண்ண போறோம். எனக்கு கூட முடியல, இட்லிக்காக ஒரு மணி நேரம் வெயிட் பண்ணிருக்கோம். ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் சேனல். திஸ் இஸ் எஸ்கே, திஸ் இஸ் பிரியா. ஸோ இன்னைக்கு நாங்கள் ஒரு கல்யாணத்துக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் டைம் பெங்களூர் விட்டு வெளியில் போய் ட்ராவல் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ நாங்கள் இன்னைக்கு மைசூர் ட்ராவல் பண்ண போகிறோம். இன்னைக்கு ட்ராவலிங் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ நாங்கள் கெங்கேரி டு பாண்டிபுரா போய் பாண்டிபுரிலேருந்து எப்படி டேலாக ஸ்பெண்ட் பண்ண போகிறோம்னு நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் மைசூர் வந்து பெங்களூர் கிட்டே இருக்கு இல்லையா? ஸோ யா, லெட்ஸ் கோ என்ஜாய். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ லெட்ஸ் கோ இன்டு தி வீடியோ. காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. சோ ஆக்சுவலா கெங்கிரி ரயில்வே ஸ்டேஷன்ல தான் ட்ரெயின் ஏறணும், பட் சீட் எங்க இருக்குன்னு தெரியல. ட்ரெயின் குள்ளேயே நடந்துட்டு வந்தோம். சோ நெக்ஸ்ட் ஸ்டேஷன் இப்போ நாங்க விடுதில இருக்கோம் நினைக்கிறேன். சோ விடுதில வந்து தான் இப்போ சீட் கிடைச்சிருக்கு. நாங்க புக் பண்ணிருக்க சீட்க்கு போக போறோம். வெற்றி வெற்றி புல்லட்டி வெற்றி, நாங்க ஜெயிச்சிட்டோம். பாண்டிபுரா வந்தாச்சு, ட்ரெயின்ல இருந்து இறங்கியாச்சு. அடுத்து என்ன, வயிறு ரொம்ப பசிக்குது, ஹோட்டலை தேடி போகலாம். ஹோட்டலை தேடி போகும்போது ஒரு வீட்டு முன்னாடி ரொம்ப பேர் நின்றுட்டு இருந்தாங்க. என்னடான்னு வண்டி நிறுத்திட்டு வந்து பார்த்தா இது ஒரு குட்டியான ஹோட்டல். இந்த ஹோட்டலை 30 வருஷமாக நடத்திட்டு வராங்க. இந்த ஹோட்டலில் என்ன ஸ்பெஷல்னா இட்லி மட்டும்தான் கிடைக்கும். இட்லிக்கு தொட்டுக்க சட்னியும் பட்டரும் கொடுக்குறாங்க. இந்த இட்லி கூட கொடுக்குற சட்னி வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கு. அந்த சட்னி மேலே பட்டர் பீசஸும் போடுறாங்க. சட்னி மேலே அந்த பட்டர் பீசஸ் அப்படியே மிதந்துட்டு பார்க்கவே வாய் ஊறுது. இட்லி எப்பா இட்லி போட்டேன், எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரி, நீ ஒரு ஆள் போயிருப்பா. இட்லி எடுத்து அப்படியே அந்த சட்னில தட்டி சாப்பிட்டா அப்பா என்ன ஒரு டேஸ்ட், என்ன பசி. எப்படி இருக்கு பேபி? சோ ஃபைனலா இட்லி வாங்கி சாப்பிட்டோம். எனக்கு கூட முடியல, இட்லிக்காக ஒரு மணி நேரம் வெயிட் பண்ணிருக்கோம். வெஜ் இட்லிக்காக 1 hour ஃபர்ஸ்ட் டைம் நம்ம லைஃப்ல வெயிட் பண்ணிருக்கோம். இட்லிக்கு சாம்பார் கூட இல்ல, இட்லிக்கு சட்னி. சட்னில நெய் கூட போட்டு கொடுத்தாங்க, நெய் அது பட்டர் போட்டு கொடுத்தாங்க. சூப்பரா இருந்துச்சு. 40 ருபீஸ்க்கு 8 இட்லி, 60 ருபீஸ்க்கு 12 இட்லி. ஃபர்ஸ்ட் நாங்க 8 இட்லி தான் வாங்குனோம். சோ பாக்க பாக்க குட்டி குட்டியா இருந்துச்சா. சோ ஓகே, நீங்க பாண்டிபுரா வந்தா மறக்காம, மைசூர் வந்தா கூட கண்டிப்பா லொகேஷன் நாங்க வீடியோல காமிக்கிறோம். சோ மறக்காம இங்க வந்து இட்லி சாப்பிடுங்க, ரொம்ப டேஸ்டியா இருந்துச்சு. சோ கடை ஓனர் பேர் வந்து சிவனான்னு சொல்லிட்டு, சோ சூப்பரா பண்ணாங்க. ஒரே ஆள், நாங்க ஒரு மணி நேரத்துல கம்மினாலும் ஒரு 50 பிளேட்ஸ் இட்லி சேல் பண்ணிருப்பாங்க. இட்லி வாங்குறதுக்கே ஒரு மணி நேரம், சாப்பிட்டது வெறும் 5 நிமிஷம் தான். சோ வாங்க நெக்ஸ்ட் லொகேஷனுக்கு போலாம். வண்டி வந்து ரெடியா இருக்கு. சோ வண்டி ஓட்டும் போது எப்பவுமே மறக்காம ஹெல்மெட் போடுங்க. யா யா, என்னோட ஹெல்மெட் ரெடியா இருக்கு, வண்டியும் ரெடியா இருக்கு.
சுருதி. இதுதாங்க ஸ்ரீரங்கப்பட்டினத்தில் இருக்கிற ரங்கநாத சுவாமி கோயில். 9th century கங்கரால் கட்டப்பட்ட இந்த கோயிலை விஜயநகர அரசரும் ஹொய்சல ராஜரும் தான் இதை டெவலப்மெண்ட் பண்ணாங்க. கர்நாடகா மாநிலத்தில் இருக்கிற பெரிய கோயில்களில் இந்த கோயிலும் ஒன்று. இந்த கோயிலை சுற்றி காவேரி ஆறு தான் ஓடுது. நாங்கள் இப்போ தான் தர்ஷனம் முடிச்சுட்டு வந்திருக்கோம். ஸோ சூப்பராக இருந்துச்சு சாமியோட தர்ஷனம். இன்றைக்கி சாட்டர்டேன்னு சொல்கிறதுனால ரங்கநாத டெம்பிள்லேயே கொஞ்சம் க்ரௌடாக இருந்துச்சு. ஸோ ஆனாலும் தர்ஷனம் முடிச்சுட்டு வந்தோம். வீடியோவில் சொன்ன மாதிரியே இது வந்து ஓல்டஸ்ட் டெம்பிள். நீங்கள் டெம்பிள் கரெக்ட். நீங்கள் எப்போ மைசூர் வந்தாலும் மறக்காமல் ஸ்ரீரங்கப்பட்டின லொக்கேஷன் இருக்கிற ரங்கநாத சுவாமி டெம்பிளுக்கு வாங்க. ஸோ ஃபேமிலியோட வாங்க. நாங்கள் காட்டின மாதிரி ரிவர் கூட இருக்குது, அங்கே வந்து குளிச்சுட்டு ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணலாம். ஸோ சூப்பராக இருந்துச்சு. அண்ட் இன்னொரு திங் வந்து டெம்பிள் உள்ளே எப்படி இருக்குன்னு கேமரா அலாவ்டு இல்லை, ஸோ காமிக்க முடியாது. ஓன்லி அவுட் சைட் மட்டும் எப்படி இருக்குன்னு மட்டும்தான் அலாவ்டு. ஸோ நீங்கள் உள்ளே எப்படி இருக்குன்னு பார்க்கணும்னா நீங்கள் வந்து டெம்பிளில் யூனோ யூ கேன் விசிட், டெம்பிளை வந்து விசிட் பண்ணலாம். வாங்க நெக்ஸ்ட் லொக்கேஷனுக்கு போகலாம். அங்கே கூட கோயில் தான். இப்போ நாங்கள் போகிறது நிமிஷமா கோயில். ஸோ வாங்க கோயிலுக்கு போகலாம். ரங்கநாத சுவாமி டெம்பிள் இருந்து ஜஸ்ட் 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல தான் நிமிஷாமா டெம்பிள் இருக்கு. இந்த கோயில் எனக்கும் பேபிக்கும் ரொம்ப பிடிச்ச கோயில். இந்த கோயில் பத்தி சொல்லணும்னா இந்த கோயில் கூட 16th century தான் கட்டப்பட்டிருக்கு. கோயிலை சுத்தி காவேரி ஆறு தான் ஓடுது. எல்லா பௌர்ணமி அன்னைக்கும் இந்த கோயில விசேஷமா பூஜை நடக்கும். பேபியோட கடமை உணர்ச்சிக்கு ஒரு அளவே இல்லை. மாஸ்க் எடுமா, அப்போதான் சாப்பிட முடியும். சாப்பிடலாமா? சாப்பிடலாமா? எப்பவும் போல இந்த தடவையும் சேம் சுர்முறி. ஸோ எப்போ இந்த கோயிலுக்கு வந்தாலும் இதே தான் வாங்குவோம். ஸோ வெல்புரி ப்ளஸ் லெமன் சோடா. ஸோ வாங்க சாப்பிட்லாம். தண்ணியை பார்த்தாலே எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம். தண்ணியில் இறங்கி குதிச்சு விளையாடணும்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும். ஃபேமிலியோடு வந்து என்ஜாய் பண்ணுறதுக்கு இது ஒரு பெஸ்ட் பிளேஸ். நிமிஷாம்பா கோயில் இருந்து 30 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல தான் சாமுண்டி ஹில்ஸ் இருக்கு. நாங்கள் இப்போ அங்கே தான் போக போகிறோம். ஸ்ரீ சாமுண்டேஸ்வரி வெல்கம் ஆர்ட். இந்த சாமுண்டி ஹில்ஸ் வந்து சீலவில் இருந்து 3489 ஸ்கொயர் ஃபீட் ஹைட்ல இருக்கு. இந்த கோவிலை கட்டினது வந்து மைசூரு மகாராஜா. வேர்ல்ட் ஃபேமஸான தசரா ஃபெஸ்டிவலை இந்த சாமுண்டி ஹில்ஸ்ல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஃபைனலாக மைசூருக்கு வந்துட்டோம். மைசூர் சாமுடி ஹில்ஸில் இருக்கோம். ஸோ காலையிலேருந்து பாண்டிபுரா வந்தோம், பாண்டிபுராலேருந்து ஸ்ரீரங்கப்பட்டினம் போனோம், ஸ்ரீரங்கப்பட்டினம் இருந்து நிமிஷாம டெம்பிள் போனோம். ஸோ ஃபைனலாக இப்போ மைசூருக்கு வந்திருக்கோம். இது வந்து ஹிஸ்டாரிக்கல் டெம்பிள், மைசூர் ராஜரோட காலத்தில் கட்டப்பட்ட டெம்பிள். வாங்க உள்ளே போகலாம். ஸ்டாச்சு
ஸ்டாச்சு நீங்க பார்த்துட்டு இருக்கிறது வந்து மகிஷாசுர ஸ்டாச்சு. சாமியை கும்பிட்டு கீழே போய் மைசூர் பேலஸை பார்க்கலான்னு பிளான் பண்ணோம். ஆனால் பேலஸோட என்ட்ரியை 5:30 க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதனால டைரெக்டாக ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டோம். இந்த வீடியோவை இங்கேயே கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். நீங்கள் மைசூர் வந்திருந்தீங்கன்னா மைசூரில் என்னென்ன பிளேஸ்க்கு விசிட் பண்ணீங்க அண்ட் எப்படியெல்லாம் என்ஜாய் பண்ணீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை எவ்ரிவன்.